Hi friends, welcome to Nakshatra Designers. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜரி பீட்ஸ் இதை மட்டும் வச்சு எப்படி சிம்பிளாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இப்போ ஒரு சிம்பிள் ஒர்க் வந்து பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெக் அவுட்லைன் மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒர்க் வந்து இந்த 1.5 இன்ச்குள்ளே முடிகிற மாதிரி, அதாவது நெக் லைன்லேருந்து இங்கே அடுத்த லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே வர மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜரி ஒர்க் பண்ணலாம். நெக் அவுட்லைனுக்கு டபுள் லைன் வந்து செயின் கொடுக்க போகிறோம். எப்போதும் போல் நெக் அவுட்லைனுக்கு நம்ம வந்து ஜரி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செயின் ஒன்று போட்டு வர்றோம். போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நெக் அவுட்லைனுக்கு இந்த ஜரி தான் கொடுக்குறோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஒர்க் பேஸ் தான். நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப இதே தான் கேட்குறீங்க, எஸ் துணியில் சுருக்கம் வருது அப்படின்னு. நீடில் ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணலனா கண்டிப்பாக அப்படி வருங்க. சரிங்களா, நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். செயின் வந்து உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருக்கணும்ட்டு இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இருக்கணும்ட்டு இல்லை. இது பார்த்தீங்கன்னா மீடியமாக நான் போட்டுட்ருப்பேன். இதே அளவே பார்த்து போட்டுக்கோங்க. டபுள் லைன் செயின் கொடுக்கணும். இது போட்டதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டோம் ஜரியில். அது போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச்க்கு நான் வந்து லைன் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட்டை வச்சு நல்ல பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டிருப்பேன், நல்ல லாங்காக. ஏன்னா அந்த தாண்டி நம்ம பீட் ஒர்க் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அன்இவனாக போகாமல் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு அதுக்குள்ளேயே. இன்னொன்று, இந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்இவனாக நம்ம கொடுத்துருக்கோம். நான் கொஞ்சம் போர்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்இவனாக இருக்கும். பீட்ஸ் வந்து ஒரே சைஸ் தான், அந்த பீட் பால்ஸு நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து சின்னதாக எடுத்துக்கலாம். குட்டி குட்டி போர்ஷனுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்புக்கோ இது மாதிரி சின்னதாக அன்இவனாக ஏதாவது மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸில் வந்து நம்ம பீட்ஸை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷேடில் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பீட்ஸ் வந்து கருத்துருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா சரம் பீட்ஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தனித்தனியாகவே இது மாதிரி கிடைக்குது. நான் இங்கே லோக்கல்லையே நான் இதை வாங்கியிருக்கேன். எனக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த பீட்ஸ் நல்ல கோல்டன் ஷேடில் இருக்கும். ஓகேங்களா, இதை நான் வந்து இப்போ எப்படி போடுறது நான் காட்டுறேன். இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ கருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எடுக்கிற பீட்ஸ் வாங்குறோமோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது லைஃப் லாங்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து இந்த பீட்ஸ் வந்து போடுறேன் பாருங்கள். ஓகே, இந்த லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா மார்க்கரில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைன் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்குமே ஸ்டார்டிங் நாட் போட்டு தான் நம்ம எடுப்போம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி நாட் பண்ணிக்கணும், தெரியாத மாதிரி நாட் பண்ணிக்கணும். அன்இவனாக தான், அதாவது இதே ஷேப்லேயே வரணும் அப்படின்ட்டு இல்லை, இதே லைன்லேயே இப்படியே கொண்டு வரணும்ட்டு இல்லை. நம்ம கொஞ்சம் மாற்றி அன்இவனாக இது மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமாகவும் இருக்காது, ரொம்ப கேப்பும் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன், வேறு ஒரு டைரெக்ஷனில் நான் இதை போடுறேன். இது ஃப்ரீ ஹேண்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த இடத்துல என் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக லைன் போட்டு அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ்லேயுமே யூஸ் பண்ணலாம். இதில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, எதில் பிடிக்குதோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம நாட் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஒர்க்கு. பீட்ஸும் வந்து கழுண்டு வராது. ஏன்னா நார்மல் நீடலில் போடுற மாதிரி இல்லாமல் நம்ம இந்த நீடலில் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா நாட் போடுறோம் ஒவ்வொரு அந்த பீட்ஸ்க்குமே நம்ம நாட் போடுவோம். ஸோ அதனால் இது வந்து கழுண்டு வரும் அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது.
இதே போல் வந்து ஃபுல்லாக அன்னீவனாக வச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து உள்ளே வர போர்ஷனில் அங்கங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நான் இந்த ரெண்டு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே போடுறது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி அன்னீவனாக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி நான் ஃபுல்லாகவே இது மாதிரி போட்டிருக்கேன். அந்தந்த இடத்துல ஷேப் வந்து கொஞ்சம் அன்னீவனாக வச்சு வச்சு நம்ம போட்டிருப்போம். இப்போ வந்து நான் இந்த போர்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன், ஏன்னா அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். போட்ட இடத்துலையே போட்டோம் அப்படின்னா எவ்வளோ எந்த கேப்பில் போடுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் அதுக்காக இந்த போர்ஷனில் வந்து நான் உங்களுக்கு இதை ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொன்றுக்குமே நாட் போட்டு பண்ணுங்கள். நார்மல் சாதா நெடுலையோ இல்லை வந்து இதை போட்டு கம் போட்டு ஒட்டலாம் அப்படின்ட்டோ பண்ணாதீங்க, ப்ளவுஸ் வந்து சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இதை வந்து ஒவ்வொன்றுமே நாட் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் கிடைக்கும் இதுக்கு. இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும் வரும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு இது மாதிரி எடுக்கும்போது எல்லாமே அன்ஈவனாகவே கிடைக்கும். ஸோ பார்க்கும்போது அந்த அன்ஈவனாக கொஞ்சம் அழகாக இருக்கும், எல்லாமே ஒரே ஈவனாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நாட் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு போடுங்க, ரொம்ப அந்த த்ரெட்டு மேலே தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஒவ்வொரு தடவையும் அந்த இது வந்து ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒரே டைரக்ஷன்லேயே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைரக்ஷனில் நான் இப்போ நாட் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு அன்னிவனாக கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே டைரக்ஷன்லேயே வச்சு வச்சு நீங்கள் போட்டிங்கனாலும் அந்தளவுக்கு நீட்டாக கிடைக்காது. இப்போ இதுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். அது மாதிரி போடும்போது உங்களுக்கு நீட்டாக பாருங்கள், நல்லா ஒவ்வொரு டைரக்ஷனில் போடும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பால்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நாட் வெளியே தெரியாத அளவுக்கு போடுங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இது ஃபுல்லாக வெறும் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுக்குமே நம்ம நாட் போடுறோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நாட் வந்து தெரியாத அளவுக்கு போடுங்க, ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நாட் போடுறதுனால அங்கங்கே தூக்கி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஏன்னா போட்ட இடத்துலையே போட்டு காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் வந்து ஆல்ரெடி போட்ட இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு காட்டுறேன். இதெல்லாம் பாருங்க, ஈஸியாக வந்து பீட்ஸ் போட்டு போட்டு நம்ம நாட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு பீட்ஸ் இது முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது இப்போ ஒர்க் பண்ணி காமிக்கிற போர்ஷன் சொல்கிறேன் நான். இது பாருங்கள், ஃபுல்லாக அன்னீவனாக எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே அழகாக இருக்கும் தெரியும் பார்க்குறதுக்கே. ஓகே, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பீட்ஸ் வச்சு மார்க் பண்ண அந்த லெவல்குள்ளேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பேக் நெக்கு. இதே போல தான் வந்து ஃப்ரண்ட்டும் ரெண்டு ஸ்லீவுக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஒரு சிம்பிள் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கு, அதை பாருங்கள்.